பப்பாளி பழம் சாப்பிடும்போது நம்ம என்னென்ன விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பப்பாளியோட வேர் அப்புறம் விதைகள் கருக்கலப்பை உண்டாக்கும். அதுவும் பழுக்காத பப்பாளி கருப்பை சுருக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுனால கர்ப்ப காலத்தில் பப்பாளியை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. பப்பாளி பழத்தை ஒரே நாளில் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோன்னா அது உணவு குழாயை பாதிப்படைய செஞ்சிடும். அதனால ஒரு நாளைக்கு ஒரு கப்புக்கு மேலே சாப்பிடாமல் இருக்கிறது பரவாயில்ல. பப்பாளி இலைகளில் இருக்கிற பாப்பைங்கிற மூலப்பொருள் கருவில் இருக்கிற குழந்தையை பாதிக்கும். அதனால கர்ப்ப காலம் அப்புறம் பால் கொடுக்கிற காலங்களில் தாய்மார்கள் பப்பாளி இலை சாப்பிட்றது இலைச்சாறு குடிக்கிறத தவிர்க்கணும். முடியாத பட்சத்தில் இப்போ எப்படி சொல்கிறதுனா ரொம்ப டெங்கு வந்து சிவியராக தாக்கிருச்சு இல்லை ஃபீவர் வந்துட்டு கொஞ்சம் மட்டுப்படலை அப்படிங்கிற இதில் டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. பப்பாளி காயாக இருக்கும்போது அதுலேருந்து வெளிப்படுற பால் அலர்ஜியை உண்டாக்கும். அதனால பழுக்காத பழத்தை சாப்பிடக்கூடாது. ஆனால் அதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம். இப்போ கூட்டாகவோ பொரியலாகவோ நம்ம சமைச்சு சாப்பிட்றது நல்லது. ரத்த சர்க்கரை அளவை குறைக்க மாத்திரைகள் சாப்பிடும்போது பப்பாளி பழத்தை சாப்பிட்டோம்னா அது வந்துட்டு பெரிய அபாய நிலைக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிறதுனால அந்த டைமில் நம்ம பப்பாளி பழத்தை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கலாம். பப்பாளி பழத்தின் விதையிலிருந்து பிரித்தெடுக்கப்படுற ஒரு மூலப்பொருள் ஆண்களின் கருவுறும் தன்மை அப்புறம் விந்தனை இயக்கத்தை பாதிக்கும். பப்பாளி பழத்தில் இருக்கிற பென்சில் அப்புறம் இனி ஒரு மூலப்பொருளோட கலவை இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பப்பாளியை அதிகம் சாப்பிடும்போது உடம்புக்கு நச்சுத்தன்மையை உண்டாக்கும் அப்படிங்கிறதுனால எப்போவுமே அளவாக எடுத்துக்கிறது நம்மளுக்கு ரொம்பவும் சிறந்தது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.